தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர் சங்கத்தின் புகைப்பட கண்காட்சி தொடக்க விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களே, இந்த இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் என்னுடைய மதிப்பிற்குரிய என் ராம் அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜோதி ராமலிங்கம் அவர்களே, வேலம்மாள் தாளாளர் வேல்மோகன் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, திரு அருண் சங்கர் அவர்களே, பொதுச்செயலாளர் சீனிவாசன் அவர்களே, இணைச் செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களே, பொருளாளர் சீனிவாசல் அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்களே, அன்பிற்கினிய ஆர்கே அவர்களே, மூத்த பத்திரிகையாளர்களே, நல்லை குப்புசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே 2006 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர் சங்கத்தினுடைய புகைப்பட கண்காட்சியினுடைய தொடக்க விழாவில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று அந்த புகைப்பட கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் பார்த்து அதில் புதிய புதிய செய்திகள் மட்டுமல்ல, கடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் புரிந்து அறிந்து அதை மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் முதலில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். அந்த சிறப்பான நாளில்தான் இன்றைக்கு இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. என்ன நாள் என்று கேட்டால், பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69 பிப்ரவரி 10 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள். அந்த நாளில் இந்த புகைப்பட கண்காட்சி தொடங்கப்படுவது பொருத்தமாக அமைந்திருக்கிறது. காரணம், நம்முடைய தலைவர் கலைஞருக்கும் பத்திரிகைக்கு என்ன தொடர்பு என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பலமுறை சொல்லியிருக்கிறார், என்னுடைய மூத்த பிள்ளையாருன்னு கேட்டிங்கன்னா முரசொலி தான் அப்படின்னு ஒரு பத்திரிகையை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கலைஞர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய இந்து ராம் அவர்கள் இங்கு பேசுகிற போது என்னை பற்றி பெருமையோடு பல்வேறு செய்திகளை இங்கே குறிப்பிட்டு சொன்னார். நான் அவரோடு பல நேரங்களில் பழகியிருந்தாலும் பேசியிருந்தாலும் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தாலும், இப்பொழுது சமீப 6 காலமாக அவரை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்று வருகிறேன். எங்கு என்று கேட்டால், நடைப்பயிற்சியில் காலையில் நான் நடைப்பயிற்சிக்கு செல்லுகிறேன். ஆனால் எனக்கு பல்வேறு பயிற்சிகளை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த பொறுமை, இந்த பெருமை எனக்கெல்லாம் இப்போ அதிகமாக சேருதுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அப்படிப்பட்ட நிலையில்
இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திகளை படித்து அறிந்து கொள்வதை விட புகைப்படத்தை பார்த்தாலே பல செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே தான் புகைப்படத்தை பார்த்த உடனே பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, பேனாவுக்கு எப்படி சக்தி இருக்கோ அது மாதிரி புகைப்படத்துக்கும் சக்தி இருக்குது. நான் சொல்கிற பேனா எந்த பேனான்னு உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் பேனாவுக்கும் புகைப்படத்திற்கும் பல தொடர்புகள் உண்டு, பல சக்திகள் உண்டு. அந்த வகையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலையிலே தான் அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கிறபோது அது உயிரோட்டமாகவே இருக்கிறது. அந்த நடந்த சம்பவங்களை அப்படியே எடுத்து வெளியிடக்கூடிய நிலையில் அதை பார்த்த உடனே என்ன நடந்திருக்கிறது, என்ன செய்தி அது, என்ன சம்பவம் அது, எப்படிப்பட்ட நிலையில் நடந்திருக்கிறது என்பதை மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அந்த புகைப்படங்களை எடுப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. நான் தினந்தோறும் நம்முடைய இந்துராம் அவரோடு நடைபயிற்சி செல்கிற ஒரு நேரத்தில் அவரும் ஒரு மிகப்பெரிய சிறந்த புகைப்படக்காரர் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புகைப்பட நிபுணர் என்பதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் செல்ஃபோனை வச்சுருப்பார். எங்கேயாவது ஒரு பறவை வந்துச்சுன்னா உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுருவார். சில நேரங்களில் அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எங்களோட செல்ஃபி எடுக்கணும்னு வந்து நிற்பாங்க, உடனே இவர் தான் கேமராமேன் ஆகிடுவார். ஒரு சில நேரங்கள் ஐஐடியில் போய் வாக்கிங் போவோம், நடைப்பயிற்சி போவோம், அங்கே சில நேரங்களில் மான் வரும், அதை போய் படம் எடுத்துகிட்டு இருப்பார். ஆக அவரும் புகைப்படத்தில் ஒரு பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய என்பதை நான் அப்போது தான் தெரிந்து கொண்டேன். ஆக புகைப்படம் என்பது எல்லோராலும் சுலபமாக எடுத்துட முடியாது. ஆக அதற்கென்று நிபுணர்களாக, அதற்கென்று பயிற்சியை பெற்று அந்த உணர்வோடு எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் அதை எடுக்க முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படங்களை எல்லாம் நான் பார்த்தேன், உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த சங்கத்தின் சார்பில் வீட்டு மனை குறித்து ஒரு கோரிக்கை நடத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கை எல்லா நிலையிலும் முடிவடைஞ்சு வெளியிடப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே நீங்கள் உடனடியாக முடிச்சு தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக உறுதியாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் பத்திரிகை நல வாரியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கையை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்ற அந்த நம்பிக்கையை உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த சிறப்பான பணியில் ஈடுபட்டதில் வெற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.